நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், இதில் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இப்போ மக்கள், அதாவது பெண்களிடையே வந்து ஒரு பயப்படுற விஷயமா இருக்கிறது வந்து தைராய்டு பிரச்சனைகள். தைராய்டு உடனே எல்லோரும் வந்து தொண்டை லேசாக கட்டிடுச்சுன்னா உடனே டாக்டர் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து முதல்ல எனக்கு வந்து எச்சு முழுங்கிறது கஷ்டமாக இருக்குது, இங்கே தைராய்டு இருக்குமான்றாங்க. தைராய்டு சுரப்பி, இதோட முக்கியத்துவம் என்ன? இந்த தைராய்டு பிரச்சனை வர்றவங்க என்னென்னலாம் பிரச்சனைகள் வரலாம்? இதை எப்படி நம்ம எளிய முறையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கை முறைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது இதை கண்ட்ரோலில் வைக்கலாம், அப்படி வந்தால் இதுக்கு என்ன தீர்வு, இது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கலாம் என்பது பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தைராய்டுங்கிறது வந்து நம்ம எல்லாரோட கழுத்துலேயும் இந்த கழுத்துக்கு முன்னே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற ஒரு ஹார்மோன். இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன் நம்ம செல் மெட்டபாலிசத்துக்கு. அதாவது ஒரு செல் அதோட ஃபங்க்ஷன், அதை மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு சில ஹார்மோன்ஸ் தேவை. அதில் முக்கியமான ஹார்மோன் தைராய்டு. நம்ம உடலில் உள்ள எல்லா செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப 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 முக்கியம். இந்த தைராய்டு ஹார்மோனோட முக்கியமான நிகழ்ச்சியை வந்து இந்த மெட்டபாலிசத்தை கரெக்டாக உருவாக்குறது. அந்த செல் வந்து அதோடய ஃபங்க்ஷனிங் மெட்டபாலிசம். ஸோ தைராய்டு சுரப்பி குறைவான யாருக்கும் அந்த மெட்டபாலிசம் தான் ஸ்லோ ஆகுது. அந்த மெட்டபாலிசம் எல்லா உறுப்புகளில் உள்ள செல்லோட மெட்டபாலிசம் குறைவுறதுனால தான் சில மெட்டபாலிசத்தோட குறைபாடுகள் உடனே நமக்கு வெளிப்படுது. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா தைராய்டு பாதிக்கப்பட்டவங்க முதல்ல என்னென்னா ரொம்ப டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் தூக்கமாக வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு மைண்டு சுறுசுறுப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை இருக்குது, எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஒன்றுமே எவ்வளோ தள்ளால் வேலை பார்க்க மாட்டேங்கிறா டாக்டர், எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கிறா. இதெல்லாம் சில மாற்றங்கள் தைராய்டு சுரப்பி கொண்டு வர்றது. ஸோ இந்த தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% பெண்களுக்கு நிறைய பாதிக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண் ஒரு குழந்தை பிறந்ததில் கொஞ்சம் காலங்களில் இருக்கலாம், அந்த குழந்தை வளர்கிற காலத்தில் வரலாம், குறிப்பாக அந்த பருவமடைகிற ஸ்டேஜில் வரலாம், கர்ப்ப காலத்தில் வரலாம், வயது முதிர்ந்து மெனோபாசல் ஸ்டேஜில் வரலாம். ஸோ இந்த மாதிரி பல காலகட்டங்களில் இந்த தைராய்டோட பாதிப்பு ஒரு உடலை பாதிக்குது. இந்த தைராய்டு சுரப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பிக்கு வந்து முக்கியமாக என்னென்னலாம் தேவை அப்படின்னா அயோடின்ன்ற மினரல், அந்த அயோடின் மினரல் தான் அந்த தைராய்டோட அப்டேக், அந்த ஹார்மோனோட அப்டேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். தைராக்சின் சொல்லுவோம். அந்த அயோடின் தான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஜிங்க், செலினியம். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இந்த தைராய்டோட ஒர்க்கை எஃபெக்டிவாக பண்ணுது. இந்த ஜிங்க் வந்து அந்த தைராய்டோட அப்டேக், அதோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த செலினியம்ங்கிறது வந்து அந்த TSH ஒரு ஹார்மோன் இருக்குது, அதாவது தைராய்டு சுரப்பியை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன். நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு ஹார்மோன் வந்து அதோட டார்ஜெட் இதுக்கு ஒரு ஒர்க்னா அது வந்து நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறோம், எண்டோக்ரைனாலஜி. இந்த தைராய்டு எங்கேருந்து சுரக்கு, தைராய்டு கிளாண்ட். இதை கண்ட்ரோல் பண்ணுறது மூளையில் இருக்க பித்யூட்ரின்ற ஒரு கிளாண்ட். இந்த பித்யூட்ரி கிளாண்ட்லேருந்து வர்ற தைராய்டு சுரப்பி ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுற ஹார்மோன், குறைக்கிற ஹார்மோன் ஒரு கண்ட்ரோலே இருக்குது. ஸோ தைராய்டு சுரப்பி அதிகமானால் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கேருந்து சில ஹார்மோன்ஸ் வரும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த தூண்டுதலை குறைக்கும். தைராய்டு சுரப்பி குறைவாக இருந்தால் அந்த தூண்டுதல் அதிகமாகும், இந்த TSH ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட பேலன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் தேவை, முக்கியமாக ஜிங்க்கு, செலினியம். இப்போ இந்த குறைபாடுகள், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட குறைபாடுகள் ஏற்படும் போது இந்த தைராய்டு சுரப்பியோட சுரப்பி குறைவாகிறது, அதனால் வந்து உடலில் உள்ள மெட்டபாலிசம் எல்லாம் குறைவாகிறது. முக்கியமாக நம்ம மெட்டபாலிசம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து நியூரல் செல்ஸ், அதாவது நரம்பு சம்பந்தமான செல்ஸ். ரெண்டாவது பெண்ணோட சினைப்பை, நமக்கு வந்து ஓவரீஸில் உள்ள ஹார்மோன்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது தவிர உடலில் உள்ள ஸ்கின்னு, ஹார்ட், எல்லாவற்றிற்கும் இந்த தைராக்சின் சுரப்பி அதீதமான முக்கியமான தேவை. ஸோ இந்த தைராய்டு சுரப்பி ஏன் டாக்டர் குறைவாக இருக்குது? அதை ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம். ஹைப்போ தைராய்டுன்றதில் வந்து அந்த தைராய்டு T3 T4 லெவல் குறைவாக இருக்கும், TSH லெவல் அதிகமாக இருக்கும். இது எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? முதல்ல நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் தான் முக்கியம். ஒரு பெண்ணுக்கு வந்து சில அந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாருக்குனாலும் சரி, முதல்ல உண்டாகிறது சோர்வு, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து தூக்கம், மூன்றாவது மனநிலை மாற்றங்கள், நாலு சில நேரம் பார்த்திங்கன்னா குளிர் தாங்காது. எல்லாருக்கும் வந்து வெயில் தான், ரொம்ப வெயிலாக இருக்கும்போது அவங்களால வந்து அந்த கொஞ்சம் வெயிலை கூட தாங்க முடியாது. அதே மாதிரி லேசாக குளிர் அடித்தா கூட உடனே அவங்களால ரொம்ப குளிர் தாங்க முடியாது. அந்த பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக இருக்காது.
ரொம்ப தேவை இருக்கும். நான்காவது, மூளையில் அவங்களுக்கோட வேலை பார்க்குற சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். இதற்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் வரலாம், எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கலாம். இது தவிர என்னாகும்னா உடல் பருமன் அதிகமாகும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸோட தூண்டுதலோட விஷயம் இந்த மெட்டபாலிசம் குறைவுறதுனால உடல் எடை கொலஸ்ட்ரால் அதிகமாகும், லிப்பிட்ஸ்லாம் அதிகமாகும், இதனால் எடை அதிகமாகும், தோலில் வந்து உலர்ந்த தோலாக இருக்கும், நெயிலெலாம் பிரிட்டிலாகும், நகைலாம் பிரிட்டிலாக இருக்கும், முடி ரொம்ப கொட்டும், புருவம்லாம் டிப்பிக்கலாக குறைவாகும். அந்த மேட்ரோசிஸ்னே சொல்லுவோம், அந்த புருவங்களில் வந்து இந்த புருவங்களில் உள்ள முடிகள்லாம் ரொம்ப கொட்டி போகும். அது பார்த்தா ஒரு ஹோர்ஸ் விச்ச ஸ்கின்லாம் திக்காக இருக்கும், அந்த ஒரு சேலோவாக இருப்பாங்க, அந்த சேலோன்னா அந்த அவங்களோட அந்த ஒரு வெள்ளையாக வெளிர் மஞ்சளாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீமோக்ளோபின் எல்லா மெட்டபாலிசம் குறைவறதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு லுக் இருக்கும். உடல் பருமன் அதிகமாக, நாக்கெல்லாம் தடிமனாக இருக்கும். ஏன்னா சப்கியூட்டினஸ் ஃபேட் திக்காக இருந்தனால அவங்களோட தோலே திக்காக இருக்கும், அதே நேரத்தில் நெயிலெலாம் பிரிட்டிலாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும், உடல் திடீர்னு எடை கூடுவாங்க, ஒரு கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும், முடி ரொம்ப கொட்டும், சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி மாதவிலக்கு, அது வரைக்கும் சரியாக வந்த மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும், மாதவிலக்கு வராமல் போகலாம், மாதவிலக்கே இல்லாமல் போகலாம், உயரம் அந்த வளர்ச்சி குறைகளாகலாம், இடுப்பு சுற்றி உள்ள ஃபேட் அதிகமாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு சுரப்பிக்கான இடத்துல வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கலாம். ஏன் வீங்குது? அதுக்கு இப்போ தைராய்டு நெசசிட்டி அதிகம்னால அது நிறையா ஃபங்க்ஷன் ஆக ஆக ஹைப்பர்ட்ரஃபி ஆகி அந்த தைராய்டு சுரப்பி அதிகமாகிறது. அதோட அந்த ஹார்மோன் டிஎஸ்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருக்கனால அந்த தைராய்டு கிளாண்டை வந்து அது ஓவர் ஒர்க் பண்ண சொல்லும்போது தைராய்டு சுரப்பி அதிகமாகிறது. ஸோ இந்த தைராய்டு சுரப்பி சுரப்புக்கு என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும், இப்போ நம்ம என்ன சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் இவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், அப்போ எப்படி இதை கண்டுபிடிப்பது? முதல் முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட். இந்த பிளட் டெஸ்ட்டில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இந்த தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும். இந்த தைராய்டை வந்து நம்ம வந்து T3, T4, TSH இந்த மூன்று ஹார்மோன் செக் பண்ணணும். இந்த தைராய்டில் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு இந்த T3, T4 குறைவாக இருக்கும், TSH அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் அவங்களோட தைராய்டு சுரப்பியோட அளவு குறைவாக இருக்குது, அதை தூண்டுவதற்கான TSH லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிட்யூட்ரிங்கிற மூளையில் இருக்க பிட்யூட்ரி வந்து நிறைய TSH சுரக்கும் தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக, தட் வில் ஹாவ் மோர் TSH. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால அந்த தைராய்டு கிளாண்டு சிலருக்கு வந்து வீங்கியிருக்கும். கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி கழுத்து வீங்கியிருக்கும், காய்டர்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டு முக்கியமாக இந்த தைராய்டு சுரப்பி குறைவாவதற்கு இந்த டெஸ்ட் கண்டிப்பாக தேவை. இதன் மூலமாக தைராய்டு எவ்வளோ குறைவாக இருக்குது, எவ்வளோ இதுக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், எவ்வளோ இதுக்கான மாத்திரைகள் எடுக்கணுன்றத கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இது இயற்கை முறைகளில் என்னென்னலாம் பண்ணால் இந்த தைராய்டு சுரப்பி குறைவாகதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து வாழ்க்கை முறைகள். குறிப்பாக இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, தைராய்டு குறைவாக இருக்கவங்களுக்கு அந்த தைராய்டை தூண்டுவதற்கு உடற்பயிற்சி, ஏரோபிக் எக்ஸசைஸ், அதுவும் ஆக்டிவ் எக்ஸசைஸ். அந்த ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும், அதன் மூலமாக அந்த தைராய்டு சுரப்பியோட சுரப்புகளை தூண்ட முடியும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக வந்து அவங்க சொல்கிறது உடற்பயிற்சியிலே வந்து குறிப்பான உடற்பயிற்சி, நல்ல ஆக்டிவ் ஏரோபிக் எக்ஸசைஸ், ரன்னிங் ஓடுவது மற்றும் ஸ்கிப்பிங், இந்த மாதிரியான சில யோகா முயற்சிகள், இந்த யோகா பயிற்சி இதெல்லாம் வந்து அந்த தைராய்டோட சுரப்பிகளோட தூண்டுதலை கூட்டுது. ஸோ இப்போ என்னென்னலாம் இதுக்கெல்லாம் சாப்பிடலாம், நிறைய பேருக்குள்ள டவுட்டு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது. தைராய்டு சுரப்பி குறைவாக இருக்கிறவங்க வந்து என்ன உணவு வகைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த தைராய்டில் வந்து முக்கியமாக இந்த க்ளூட்டன், இந்த க்ளூட்டன் தான் வந்து இந்த தைராய்டு சுரப்பியோட அப்சார்ப்ஷனான ஜிங்க், செலினியம் இது எல்லாத்தையும் குறைக்கிறது. ஸோ இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் சாப்பிடுவது முக்கியம். இந்த க்ளூட்டன் எதுலெல்லாம் இருக்குன்னா, முக்கியமாக கோதுமையில் இருக்குது, வீட் அண்ட் வீட் ப்ராடக்ட்ஸ். உணவு வகைகளில் நம்ம பன்னீர், டோஃபு என்ற அந்த பேஸ்ட்ரி ஐட்டங்கள்லேயும் வந்து இந்த க்ளூட்டன் அதிகமாக இருக்குது, இதை தவிர்க்கணும். இவை தவிர எல்லோரும் சொல்கிற முக்கியமான விஷயம் கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இந்த மாதிரியான பொருட்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை சமைத்து சாப்பிடும்போது இந்த நீங்கள் எல்லோரும் உடனே ப்ரோக்கோலி இதெல்லாம் நல்ல அதே கேபேஜ் நிறைய சாப்பிடுவோமே, கேபேஜ் சாப்பிடுவது காய்ட்ரோஜன்னா, அந்த கேபேஜை வந்து நீங்கள் வேக வைத்து சாப்பிடும்போது இந்த காய்ட்ரோஜன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. இந்த காய்ட்ரோஜன்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும்போது அதோடய இஃபெக்ட் குறைவாகுது. ஏன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி வந்து சாலடாக சாப்பிடுவாங்க, அதாவது முட்டைக்கோஸோட வெளித்தோலை வந்து ஈட் அஸ் அ ராவாக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அதை வந்து ராவாக சாப்பிடும்போது அது காய்ட்ரோஜன்ஸ் ஆகுது. ஆனால் அதுவே நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அந்த காய்ட்ரோஜன்ஸ் லெவல் குறைவாகிறது.
அதனால் நிறைய பேர் வந்து கேபேஜ் சாப்பிடக்கூடாது, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற தடைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் குறைக்கலாம். அதை சமைச்சு சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் வருவதில்லை. இது தவிர முக்கியமாக வந்து உணவு முறைகள் இந்த பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் நிறைய இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோஸ், பொட்டேட்டோ மற்றும் சாரடைன்ஸ் இதிலெல்லாம் வந்து இது ரொம்ப குளூட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தவிர இந்த வீட் அண்ட் மில்லட்ஸில் கூட சில பேர்ல் மில்லட்ஸ்னு சொல்கிறோம், அந்த சில வகையான அரிசிகள்லையும் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன உணவு சாப்பிடலாம், இவங்க வந்து என்ன மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, குறிப்பாக எக்கு, நான்வெஜ், சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதிலெலாம் வந்து நிறையா செலினியம், அயோடின் இதெல்லாம் இருக்குது. இதை அவங்க உட்கொள்ளலாம். எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடலாம். குறிப்பாக அயோடைஸ்டு சால்ட்டை சாப்பிடலாம். இல்லை நிறைய பேர் தவறாக நினைக்கிறது அந்த செலினியம் ஜிங்க் ரிச் ஃபுட் ஏதாவது சப்ளிமெண்ட்டாக சாப்பிடலாமா, சப்ளிமெண்ட்டாக சாப்பிடலாம். சப்ளிமெண்ட்டாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உட்கொள்கிற சாதாரண எக்கு, ஃபிஷ்ஷு மற்றும் நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகள், காய்கறிகள், இந்த பச்சை ஸ்பினாக்ஸ் இதிலெலாம் வந்து நிறையவே இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். அது தவிர நம்ம உட்கொள்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதிலெல்லாம் நிறையா இருக்குது. சீ ஃபுட், ஃபிஷ்ஷஸில் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலே தைராய்டு சுரப்பிக்கான தேவையான சத்துக்கள் ஏற்பட தேவையான அளவில் நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ உணவு வகைகள், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலே உடற்பயிற்சி ரொம்ப தேவை. சரி, இந்த தைராய்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், இதில் முக்கியமான பிரச்சனை ஒரு பிறந்த குழந்தைக்கு இந்த தைராய்டு குறைவாக இருந்தால் கிரெட்டினிசம் சொல்கிறோம். இந்த கிரெட்டினிசம்ல என்ன வருதுன்னா, முதல் முக்கியமான விஷயம் மூளை செல்ஸோட மெட்டபாலிசம் குறையிறதுனால இந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி, ஐக்யூ அதோட இன்டெலிஜென்ட் கோஷன் மற்றும் அதோட மென்டல், இதனால் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் வரலாம், நாக்கு தடிமனாகலாம், இடுப்பு அதிகமாகலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால இது வந்து உடல் பருமன் அதிகமாக, ஷார்ட்டாக இருக்கும், குழந்தை உயரமாகாது, ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட்டாக குண்டா பாட் பெல்லி, வயிறு வீக்கும், ஹெர்னியாக இருக்கும், சில நேரம் பார்த்திங்கன்னா ஹார்ட் வீங்கியிருக்கும், இந்த மாதிரியான குறைகள்லாம் வரலாம். அதனால் ஆரம்ப நிலையில் ஒரு தாய்க்கு வந்து கர்ப்ப காலத்தில் தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக தைராய்டு லெவலை கண்ட்ரோலில் வைக்கணும். அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு 4வது நாளும் அந்த 45வது நாளும் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்து எந்த அளவில் இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளணும். ஒரு பருவமடைகிற பெண்ணுக்கு இது குறைவாகிறதுனால மாதவிலக்கு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரலாம், மாதவிலக்கு அதிகமாக போகலாம், மாதவிலக்கு வராமே இருக்கலாம், சிலர் வந்தால் அதிகமாக போகலாம். இந்த மாதிரியான குறைபாடுகள், மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களில் வரலாம். மன அழுத்தம் வரலாம், மன டிப்ரெஷன் வரலாம், மன வியாதியான பிரச்சனைகள் வரலாம், உடல் பருமன் அதிகமாகலாம். திருமணமானவனை வர்ற முக்கியமான விஷயம் வந்து குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி. இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த தைராய்டு சுரப்பினால் வரலாம். இது பாதிப்பு ஏற்படுறதுனால கருமுட்டை வளர்ச்சி பாதிப்பாகி கருமுட்டை வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸில் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள்னால இந்த பெண்ணுக்கு குழந்தையின்மையினால் பாதிக்கப்படலாம். இது தவிர கர்ப்பமேற்ற பெண்ணுக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, குறைப்பிரசவம் அதாவது அபார்ஷன்ஸ், கரு கலைந்து போகலாம், கரு வளராமல் போய் அபார்ஷன் ஆகலாம், கரு வளரும்போது சில குறைபாடுகள் உள்ள குழந்தைகளும் பிறக்கலாம், சில நேரம் குறைப்பிரசவமாகலாம், குழந்தை வயிற்றில் சடனாக இறந்தும் போகலாம், சில நேரம் இந்த தைராய்டு அதிகமானால குழந்தைக்கு வந்து காய்டர், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கி அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வளரும்போது அதற்கு வளர்ச்சி குறைபாடுகள், எடை குறைவு, இரத்த ஓட்டம் குறைவு இதெல்லாம் ஏற்பட்டு குறைப்பிரசவமும் ஆகலாம். பிரசவ நேரத்தில் இந்த பெண்ணுக்கு குழந்தை சடன் குழந்தை இறப்பு ஏற்படலாம், அதிகமான உதிரப்போக்கு ஏற்படலாம். ஒருவேளை ஒரு மயக்கம் கொடுக்குறீங்கன்னா அந்த மயக்கம் கொடுக்கும்போது இந்த தைராய்டினால் அந்த மருந்துகளோட மாறுபாடுகள் வரலாம், குழந்தை இதனால் இறந்து போகவும் செய்யலாம், தாய் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஸோ தைராய்டு சுரப்பியின் சுரப்புகளை கரெக்டாக வைத்து கொண்டால் ஒரு பெண் பருவமடைந்ததுலேருந்து பிரசவ காலம் மற்றும் மெனோபாஸ் ஸ்டேஜில் இதனோட பிரச்சனைகள் வரலாம். மறதி, ஞாபக மறதி, மனோவியாதி, டிப்ரெஷன் இதெல்லாம் வரலாம். இதிலேருந்து ஒரு பெண்ணை முழுமையாக பாதுகாப்பதற்கு தைராய்டை பற்றி விழிப்புணர்வு தேவை. இது நீங்கள் உட்கொள்கிற உணவுகளில் என்னென்ன கவனம் செலுத்தணும் தேவை. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்தால் ஆரம்ப நிலையிலே பார்த்து அதை சரி செய்து விட்டால் பின்னாடி வர்ற பின் விளைவுகள்லேருந்து இந்த பெண்ணை பாதுகாக்கலாம். ஸோ தைராய்டு சுரப்பி ஒரு சரிப்படுத்தக்கூடிய பிரச்சனை, இதை கரெக்டாக கவனத்தில் கொண்டு கவனம் செலுத்துங்க.